ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கொரோனா டயத்தில் எப்படி நல்லா இருப்போம்? ஓகே, நம்ம இன்னைக்கு கண்டென்ட் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் ஆட்டாமிக் ஸ்பிரிட், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், சூப்பர் சூப்பர் வீடியோ. ஏன்னா நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோம்னா, கேட்ஸில் ஈக்குவலாக சண்டை போடுற நாலு டைட்டன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். அதே மாதிரி காங்கு அழிக்கக்கூடிய அஞ்சு டைட்டன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அட்டாச் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம்னா, காட்ஸ்ல 1954 வந்த காட்ஸ்ல தான். இதுக்கு வந்து இன்கேண்டசன் லைட்டு, அப்போ அட்டாமிக் பிரிட்லாம் பேர் கிடையாது, இன்கேண்டசன் லைட்டு ரொம்ப கம்மி, 20,000 செல்சியஸாக ரொம்ப கம்மி, 0.1 KTTNT வெடிப்பொருள் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான். ஃபஸ்ட்டு வந்தால் தானே இப்படி இருக்கும். அந்த அட்டாமிக் பிரித்து நம்ம அட்டாமிக் பிரிட்டே சொல்லுவோம், அந்த இன்கேண்டசன்ட் லைட்டு எப்படி மாறுது, ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒரு புகை மாதிரி வருது, என்னடா புகை விடுதுன்னு நான் நினச்சி பார்த்தா, அதான் அந்த லைட் மாதிரி போய் அது அப்படியே நெருப்பாகுது. இதுதான் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா காட்சிலும் இப்போ வந்து எல்லா காட்சிலும் போட்டலையும் அதை அப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்போ தானே இருக்கும். பரவாயில்ல, நல்ல ட்ரை தான். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அந்த படம் பார்க்கணுன்னா நீங்கள் ஏற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து கிங் காங் விசஸ் காட்சிலாம்ப்பா, 1962 வந்திருக்கு. இப்போ தான் அட்டாமிக் பிரித்து கொண்டு வந்திருக்காங்க. 100,000 பயங்கரம் தானே, 100,000 செல்சியஸ், 0.5 KTTNT நல்ல பாதிப்புடையது தான். ரொம்ப காமெடியாக இருக்கும் இந்த படம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காமெடியின் மொத்த உருவம் அந்த காட்ஸ்லா, கிங் காங் வெர்சஸ் காட்ஸ்லா. இப்போ உள்ள படத்துக்கும் அந்த காலத்தில் அது செஞ்சதே பெருசு. அப்போ நல்லா ஓடி இருக்கு போல, 100,000 செல்சியஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அடுத்து காட்ஸ்லா 1984, அட்டாமிக் பிரித்து 500,000 கிட்டே இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கணும், ஒரு பொம்மை நடக்க விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் செய்கிறது பெருசு, அட்டாமிக் பிரிட்டு 500,000 இருக்குது. நல்லா தான் விடும் அட்டாமிக் பிரிட்டு. ஆனால் அந்த சவுண்ட் இருக்காது, அந்த டோம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்காது, இது ஒரு சாக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். எதுனா கேர்ள்ஸில் 1990 வந்த ஸ்பைரல் ஹீட் ரே, இது வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஸ்பைரல் ஹீட் ரே நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு கலந்ததும் ஆரஞ்சு நெருப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் 7,00,000 செல்சியஸ்லேருந்து 8,00,000 செல்சியஸ் வரை இருக்குது. அப்படி எவ்வளோ பவர்ஃபுல், நல்ல பவர்ஃபுல்னு பார்த்தீங்களா? அடுத்தது என்ன படம் போயிடலாம், சும்மா சாட்டாமே முடிச்சுக்குவோம். இதுக்கு வள 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 வளன்னு பேசிக்கிட்டு அடுத்ததே பார்ப்போம். கட்ஸில் 1993 வந்த ஸ்பைரல் ஹீட்ரு, அதேமாதிரி 93 ஒன்று வந்திருக்கு. இதில் யார் இல்லைன்னா நம்ம கிங் இதுவராக தான், வேறு லெவலில் இருப்பார். அப்போ இல்லை டெக்னாலஜி வச்சு பார்க்கறதுலாம் கொஞ்சம் நல்லா தான் இருப்பார் நம்ம கிங் இதுவராக பார்க்க. ஸ்பைரல் ஹீட்ரு அதான் சொன்ன நெருப்பு மாதிரி இருக்கும். அடுத்து 1991 வந்தது கிங் இதுவராக, அப்போ தான் வந்தார் இந்த கேட்ஸில் படத்துலேயே. அப்போ தான் கிங்கோட ஸ்டார்டிங் என்ட்ரி, கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருப்பார். ஆனால் அங்கே இங்கே பொம்மை தான், எனக்கு சொல்ல போன பொம்மையை நடக்க விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. ஓகே, 1993 வில்லே யார் தெரியுமா, நம்ம மெகா கட்ஸில் தான். கொஞ்சம் நல்லா தான் இருப்பார் மெகா கட்ஸில் பார்க்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது 1900 700,000 800,000 வர கொண்டு வந்திருக்காங்க, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஓகே, கட்ஸில் 1993 ஹைப்பர் யுரேனியம் ஹீட்ரு, அதே படத்தில் ரெண்டாம் ஃபார்மில் இருக்குல்ல, 1,50,000 கிட்டே இருக்குது, 1,50,000 செல்சியஸ் கிட்டே இருக்குது. ரெண்டுமே ஒரே படம் தான், கார்ஸ்டாஸ் போன தடவை சொன்னது இந்த தடவை சொல்கிறோம், ஒரே படம் தான் யுரேனியம் ஹீட்ரு, 1,50,000 செல்சியஸ் பயங்கரமாக இருக்கும். அடுத்து கார்ஸ்ல 1994 பேர்ன் ஸ்பைரல் ஹீட்ரு, இந்த படம் லெவலில் இருக்கும் படம் அப்படின்னு சொன்னால் யார் நம்பவே கூடாது. சொன்னால் வீடியோ போடணும்னு நினச்சோன்னா அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் நம்ம தளபதி. சரி, இது 900,000 செல்சியஸ் கிட்டே இருக்குது ஸ்பைரல் ஹீட்ரு, பேர்ன் ஸ்பைரல் ஹீட்ரு.
அடுத்து பேர்னிங் காட்ஸ்லா பேர்னிங் ஹீட்ரை 1995 வந்தது. இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த காட்ஸில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா கட்ஸ் லவ் டிஸ்ட்ராய்டர். இந்த படம் வேறு லெவல் இருக்கும். நானே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபுல் படம் பார்த்தேன். இல்லை, ரெண்டு காட்ஸில் வரும், ஒரு டிஸ்ட்ராய்டர் வரும். டிஸ்ட்ராய்டர் வந்து ஏலியன், ஒரு ஏலியன் அது வந்து நம்ம காட்ஸில் அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. படம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வாய்ஸாக கொஞ்சம் மெதுவாக கேட்குற மாதிரி இருக்கும். நான் எல்டி டிவிலேயே அவ்வளோ சவுண்ட் வச்சு பார்த்தேன், அப்படி கொஞ்சம் மெதுவாக கேட்குற மாதிரி இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. நம்ம தமிழ் டப்பிங் பார்க்குறவங்க போய் பார்க்கலாம், தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. ஓகே, அடுத்த படம் எதுனா அதே பேர்னிங் காட்ஸில் தான் இன்ஃபினிட்டி ஹீட்ரே. ரொம்ப பயங்கர ரெண்டாக ஃபார்ம் எடுக்கும். 1995 இன்ஃபினிட்டி பவர்னால் கணக்கே இல்லை. அப்போ இப்போ இம்மூட்டு பவர்னு பார்த்துக்கோங்க. அண்டெல்லாம் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, காட்ஸ்லாம் 1998. இது என்ன படம்னா, வேறு எந்த படமும் தெரியாது. இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் தான். நம்ம கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் கூட சொல்லலாம். அந்த படம் தான் நம்ம ஜில்லா. இந்த டைனோசர் மாதிரி வரும்ல, காட்ஸ் இந்த காட்ஸில் அப்படியே குனியை வச்சு டைனோசர் மாதிரி இருக்கும்ல, நிறைய குட்டி கூட போட்டிருக்கோம். அந்த படம் தான் ரொம்ப கம்மி தான் செல்சியஸ், 2500. அது எங்கே சட்டியே விடாது. அதில் ஒவ்வொரு பேசியே தான் கிடப்பாங்க. அந்த சின்ன சின்ன டைனோசராக வரும். சி, அது டைனோசர்னு சொல்ல தோணுது. அந்த காட்ஸில் வரும். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்காது. பார்க்க வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் காட்ஸ்லான்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாத விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஓகே, அடுத்த படம் என்னென்னா காட்ஸில் 1993 2000 வந்த அட்டாமிக் புல்லட். 700,000 8,00,000 படம் செல்சியஸ் இருக்குது. 15 KTTNT. இந்த படம் எப்படி இருக்கும்னா, இந்த படத்தில் ஒரு மிருகம் வரும், அது வாய் பிளந்துக்கிட்டு இருக்கும். நம்ம காட்ஸில் வாய் வாய்க்குள்ளே போய் அது மண்டையை விடும். மண்டையை விட்டு என்ன ஆகுதுமா, அது மாட்டிக்கிறோம். மண்டை மாட்டிக்கிறோம், வாயில் படிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம காட்ஸில் வந்து அட்டாமிக் புல்லட் விடும். அதான் அந்த 700,000 8,00,000 வர வேறு லெவலில் இருக்கும். திருச்சி போயிடும். அப்போ எவ்வளோ பவர் பாருங்கள் இந்த அட்டாமிக் புல்லட்டுக்கு, வேறு லெவல் பவரில். அதனால தான் நம்ம இதுக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன படம் இருக்குண்ணா, எந்த படம்ல நம்ம GMK காட்ஸில் 2001 கிராவிடேஷ்னல் அட்டாமிக் புல்லட். இந்த தான் இது எவ்வளோ செல்சியஸ் இருக்குண்ணா, அப்பா கூடவே இருக்குது. 1,00,000 அட்டாமிக் புல்லட்டு செல்சியஸ் கிராவிடேஷ்னல் அட்டாமிக் செல்சியஸ் வர லெவலில் 1,00,000 கிட்டே இருக்குப்பா. நான் எம்பிட்டிருக்கோம் 1,00,000 சும்மா வா. ஓகே, அடுத்து ஃபைனல் காட்ஸில் 2004. இந்த படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு பிடிக்காத ஒன்று படம் தான் இந்த படம் தான். போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏலியன் தான் வில்லேன். ஏலியன் தான் எல்லா டைட்டன்ஸையும் கட்டுப்படுத்துவேன். இல்லை ஜில்லா எல்லா டைட்டன்ஸுமே வரும். நான் படம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம், ஆனால் ஏலியன் வில்லேன் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பேன். இல்லை என்ன லாட்ஜிக்கு, அதனால எனக்கு பிடிக்காது. இல்லை பவர் ரேஞ்சர் மாதிரி நிறைய பேர் வர வருவாங்க. ஸோ இந்த படத்தை சொல்லணும்னா மொக்க கூட சொல்லலாம். இது 9,00,000 செல்சியஸ். அதுக்கப்புறம் அது பேர்னிங் ஸ்பார்க் ஹீட்ரே எவ்வளோ வந்துச்சுன்னா 10,00,000 செல்சியஸ் வேறு லெவல் தான். அடுத்து அப்படியே ரொம்ப தூரம் தாண்டி வரும். அடுத்து எந்த படமும் வரல, எந்த சின்ன படம் கூட வரல, காட்ஸில் சின்ன படம் கூட வரல. அடுத்து 2014 தான் நம்மளுக்கு ஃபேமஸ் காட்ஸில் ஒரிஜினல் முகம் கொடுத்த ஒரு காட்ஸில் 2014 வந்திருக்கு அட்டாமிக் புல்லட் 5,00,000 செல்சியஸ். இல்லை தான் வேறு லெவலில் படம் காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. நிஜமாலே தான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த படமாக தான். எவ்வளோனா 30 KTTNT. இப்போ எவ்வளோ இருக்கும் 30 KTTNT. அடுத்து சின் காட்ஸ்லான்னு வந்திருக்கு 2016. இது வந்து ரேடியேஷன் ஹிட்டு. இது வந்து 10,00,000 செல்சியஸ் சின் காட்ஸில் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் தான் நம்ம சின் காட்ஸ்லலாம். எனக்கே சின் காட்ஸில் ரொம்ப பிடிக்கும். எதுக்காக பிடிக்கும்னா நிறைய சின்ன இருக்குல்ல, அதனாலே பிடிக்கும். காட்ஸ்ல எர்த்து, இது வந்து பொம்மை படம். இது வந்து நம்ம காட்ஸ்ல விட பல மடங்கு பெருசு. நம்ம காட்ஸ்லவே அண்ணாந்து பார்க்கணும். நம்ம மலையை பட்டா இருக்கும் அந்த மாதிரி காட்ஸ்ல நம்ம பார்க்கணும். அவ்வளோ பெருசு. இல்லை வெளில வந்து கிங் கூட தான் வேறு லெவலில் இருப்பாளுக்கு. இல்லை கிங் கூட்டாலாம் எவ்வளவோ பெருசாக போயிட்டு இருக்கும். அட்டாமிக் புல்லட் வந்து 2000 கே ரெண்டா போ. இவங்க செல்சியஸ்லாம் சொல்ல
போட்டால் நாங்கள் பெருசாக தான் போடுவோம். 2000 கேடி டிஎன்டி 30K இப்படி நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கேன். 2000 கேடி டிஎன்டினா எங்கே போவாங்க? இப்போ பயங்கர கூட என்ன சொல்கிறது. அடுத்து வந்திருக்கு காட்ஸ் லா கிங் ஆஃப் மான்ஸ்டர், வேற லெவல் படம். இந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காட்ஸ் லாவை. ஒரு ஃபேனே ஆனேன் காட்ஸ் லாக்கு, பயங்கர ஃபேன், தீவிர ஃபேன் ஆனேன். அதமாதிரி பிரித்து வந்தால் எவ்வளோனா 550,000 செல்சியஸ், கொஞ்சம்னா கூட கொஞ்சம் கூட சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து காட்ஸ் லாக்கிங்க மான்ஸ்டரில் தான் நியூக்ளியர் ப்ளஸ், அது பெரிய வெடிக்குண்டு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ தெரியுமா? 15 லட்சம் போ, 15 லட்சம். எடுத்து காட்சியில் அவள் கனெக்ட் பண்ணாதீங்க, எடுத்து காட்சியில் அவள் கனெக்ட் பண்ணாமல் பார்த்தா இதுதான் நான் டாப் ஃபஸ்ட்டு நம்பர் ஒனில் இருக்குது. நம்மளுக்கே தெரிஞ்சுக்கும் பில்டிங்கை நீங்கள் உருக்கி பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதில் பில்டிங்கே உருகுது, அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கில்லாடின்னு. அதனால தான் இது வேறு லெவல்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய வீடியோட்டில் வரும், நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி தேடி வீடியோ போட்டுட்ருக்கோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, பாய்.